வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ் இது வந்து டாமினார் 400 BS6 2020 மாடல். ஸோ இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து மிஸ்டர் லக்ஷ்மண். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் கூட நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வண்டி டெலிவரிக்குமே நான் போயிருந்தேன், வீடியோ ஆனால் போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ வந்து இந்த பைக் பற்றின ஓனர்ஷிப் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ செவன் மந்த்ஸ் ஆகிடுது. செவன் மந்த்ஸ். ஸோ நிறைய ஓட்டியிருக்காரு, இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, ஆக்சுவலாக இந்த பைக் வந்து எடுக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தீங்க. ஆமாம். இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பைக் பார்த்தீங்க அதை சொல்லுங்கள். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக டூரிங் செக்மெண்ட்டில் தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அட்வென்ச்சர் 390 தான் ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்ல எல்லாமே இருக்கிற ஒரு பேக்கேஜாக இருந்துச்சு. ஓகே. பட் ஆப்வியஸ்லி அந்த இங்கேருந்து நீங்கள் ஒரு பைக்கிங் இதில் வந்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் அந்த க்ரேஸ் இருக்கும். ஸோ ஹிமாலயனும் கண்டிப்பாக கன்சன்ட்ரேஷனில் இருந்தேன். டாமினார் ஆக்சுவலாக வந்து தேர்ட் ரேங்க்ல தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பஜாஜ் தான் 10 இயர்ஸாக பல்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ ஓகே, திரும்ப பஜாஜ் இல்லாமல் வேறு ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்ணலாம் தான் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. ஸோ இந்த மூணு ஆர்டரில் இருந்துச்சு. நான் இதெல்லாமே இன்டர்செப்டரும் ட்ரை பண்ணியிருந்தேன் டூரிங்கிறதுனால அந்த டைம் லான்ச் பண்ணதுனால. அட்வென்ச்சர் 390 வந்து அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2 to 2.5 மேக்ஸ் அதுக்குள்ளே பார்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அட்வென்ச்சர் 390 அவுட் ஆஃப் பட்ஜெட். அண்ட் ஹிமாலயன் வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனில் எடுத்ததுனால அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ. ஸோ 10 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னாங்க டெலிவரி. ஸோ 10 மந்த்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஃபைனலாக இதுக்கு போனேன். பட் டாமினார் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து கன்னியாகுமரி போயிருக்கும் போது சும்மா அங்கே ஒரு ஷோரூமில் போய் ட்ரை பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ்லேயே ரொம்ப செட் ஆயிடுச்சு அப்படியே. ஓகே, யார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ஹிமாலயன் ட்ரை பண்ணேன். இது ஓட்டிட்டு தான் நெக்ஸ்ட் தான் ஹிமாலயன் ட்ரை பண்ணேன். ஹிமாலயன் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. பட் அந்த டெலிவரி இஷ்யூ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. தென் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்னும் பெட்டராக இருந்ததுனால ஓகே டாமினார் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ப்ரோ ஆன் ரோட் ப்ரைஸ்? ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா இது 2.4 வந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் 2.36லேருந்து 2.41 வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் எது சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த ஒரு 5000 வேரியேஷன் மட்டும் இருந்துச்சு. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ பைக்கை பார்த்தா நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய டூரிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க போல. ஆமாம். பைக் வந்து டூரிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிட்டி ரைடுக்கு யூஸ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் ஒரு 80% பார்த்தீங்கன்னா டூரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 20% சிட்டிக்குள்ளேயும் வந்து எடுக்கிறது. மெஜாரிட்டி வந்து டூரிங் தான், ஹைவேஸ் தான் கண்டிப்பாக. ஓகே. எப்படி ப்ரோ இருக்குது ஹைவேஸில் இதோட பர்ஃபார்மன்ஸ்? ஹைவேஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக என்னென்னா ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு 90 க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 120 க்ரூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம இந்த செக்மெண்ட் போகிறோம்னாலே ஒரு 120 எனக்கு க்ரூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் போகும். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. அண்ட் இப்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு யூ கேன் டூ 700 கிலோமீட்டர்ஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏர் குஷன் வந்து சீட் குஷன் வந்து வாங்கியிருந்தேன், ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ணுறேன். பட் இதை எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு 2 ட்ரிப்க்கு வந்து நான் கொண்டு போயிருந்தேன், சரி ஒரு வேளை பெயின் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு. பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல, இப்போ அது சும்மா தான் இருக்கு. சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க? சீட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஈவன் பில்லியனுக்கும் சேம் இதுதான். ஆல்வேஸ் ரைட் வித் பில்லியன். ஸோ ஒய்ஃபும் நானும் சேர்ந்து தான் போறோம். ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் இன்னும் நல்லா இருக்கு. சேம் 700 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க அதை தாண்டி ஒரு 800 வரைக்கும் போகும்போது யூ ஹாவ் டு டேக் இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்து போற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இட் இஸ் லைக் வெரி குட் அந்த இதுல. சூப்பர் ப்ரோ. ஸோ ஹைவேல க்ரூசிங் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது விண்டு பிளாஸ்ட்லாம்? ஸோ வண்டி எந்த அளவுக்கு, இதுதான் வந்து இந்த வண்டியோட லிமிட்னு இருக்கும் இல்லைங்களா க்ரூசிங் ஸ்பீடு, அது எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்க? இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மைலேஜ் பொறுத்து நம்ம க்ரூசிங் ஸ்பீடு ஒன்று இருக்குது, இன்னொன்று உங்களோட கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் வண்டி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஒரு 110 அந்த இதில், 110 க்ரூசிங் ஸ்பீட் அந்த இதில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி போனீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 90 to 100 இருந்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து 33 கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைடு வந்து எடுத்தது நெக்ஸ்ட் டேயே வந்து ஸ்டார்டட் ரைடிங் பாண்டிச்சேரி தான் ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன் ஒரே நாளில் பண்ணோம். ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் அரௌண்ட் 33 இருந்துச்சு. ஓகே. நீங்கள் கொஞ்சம் ரேஷாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் புஷ் பண்ணதில் ஒஸ்ட் மைலேஜ்னு சொல்லணும்னா 24 எவ்வளோ அப்போ ஸ்பீடு போனீங்க? ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக 120 to 130 க்ரூஸ் பண்ணோம். அது வந்து இங்கேருந்து கன்னியாகுமரி ஐ திங்க் ஒரு 9 hours வீ இன்க்ளூடிங் பிரேக்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அதில் வந்து 120 to 130 க்ரூஸ் அண்ட் 155 வரைக்கும் டாப் ஸ்பீடும் அப்பப்போ அது அப்பப்போ அடிக்கிறது அந்த ஒரு இது இருக்கும், லாங் ஸ்ட்ரெச் இருக்கும்போது அந்த ஒரு புஷ் கிடைக்கும். ஆமாம். ஸோ அதனால வந்து 120 to 130 க்ரூசிங் அண்ட் 155 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகணும். ஓகே. ஸோ அதில் வந்து இருந்துச்சு, அப்போ வந்து மைலேஜ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. விண்டு பிளாஸ்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்குது நீங்கள் அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணும்போது? நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்களா இது?
ஓகே, ஸ்டாக் வண்டி எப்படி இருந்தது, இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு விண்ட்ஷீல்ட் போட்டது? ஏன் ஹைட்டுக்கு வந்து இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் தனியாக ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்ட்ஷீல்ட் போட்டுட்டு நீங்கள் டக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஈவன் வந்து நம்ம இப்போ யாராவது விளாகர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம், அது உள்ள டக் அடிச்சுட்டே இருக்கும். உள்ள டக் பண்ணிட்டோம்னா எந்த இதுவுமே தெரியாது. ஓகே, பட் நீங்கள் நார்மலாக இது யூஸ்வலாக அப்ரைட் பொசிஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வண்டி ஓடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் என் ஹைட்டுக்கு வந்து 6'2" இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விண்ட் பிளாஸ்ட் பார்த்தாது. ஓகே ஓகே, ஸோ பைபாஸில் ஓட்டும்போது எவ்வளோ டாப் ஸ்பீடு நீங்கள் போயிருக்கீங்க? டாப் ஸ்பீடு வந்து 155 போயிருக்கீங்க. அது எப்படி இந்த ஸ்டெபிலிட்டி, வண்டி வாப்லிங் ஏதாவது இருந்ததுங்களா? வாப்லிங் இல்லை, பட் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. நீங்கள் ஒரு பாயிண்ட் போகும்போது வண்டி என் கண்ட்ரோலில் இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு வண்டி போகுது, அது நான் கூட போகிறேன் கூட போகிற மாதிரி. நீங்கள் 145 நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு தெரியும் நான் ஒரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸில் என்னால் பிரேக் பண்ணி நிப்பாட முடியும்னு. அதுக்கு மேலே போகும்போது ஏன்னா இதில் பிரேக்கிங் பைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரீசன்னால் வந்து நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹைவே போகிறீங்க, ஒரு லாங் ஸ்ட்ரெச் பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஒரு இருக்கும். ஸோ அது அப்பப்போ பண்ணுறதுக்கு இட்ஸ் ஓகே. ஸோ 150 போகும்போது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல், எக்ஸாக்ட் அதை வச்சுக்கலாம் ரிவியூவாக கண்டிப்பாக. ஓகே, பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு டாப் ஸ்பீடு வரைக்கும் கான்ஃபிடென்ட் இருக்குது, ப்ளஸ் அதோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே? ஆக்சுவலாக அது ஒரு இன்சிடெண்ட்டே இருக்குது. இதில் ஏபிஎஸ் லைட் இருக்கும். ஸோ ஏபிஎஸ் லைட் வந்து எப்போ ஏபிஎஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ரெண்டு வாட்டி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ரெண்டுமே எப்படின்னா ஹைவேல போகும்போது மாடு வந்து சைடில் மேய விட்டுருப்பாங்க. ஆமாம், அது டக்குன்னு குறுக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் கேப் தான். அப்போ வந்து இட் வாஸ் அரவுண்ட் 100 இருந்துச்சு. பட் ரொம்ப க்ளோஸாக போச்சு, பட் நீட்டாக பிரேக் பண்ணிட்டோம். ஈவன் அந்த பேக் இதில் அந்த பாபிள் எதுவுமே இல்லை, நீட்டாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ரெண்டு வாட்டியுமே அரௌண்ட் சேம் ஸ்பீடில் தான், அரௌண்ட் 100 இருக்கும்போது ஹெல்ப். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் நல்லா பைட் இருக்கும். நார்மல் டிஸ்க் தான், அது ஸ்பெஷல் எதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக எல்லா டிஸ்க்லேயும் இருக்கிற மாதிரி இட் பர்ஃபார்ம்ஸ் குட். பேக்கில் வந்து கொஞ்சம் அந்த பைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்பர் பிரேக்கிங் இருக்காது. பட் ஒரு விதத்தில் அது நல்லது தான், உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது அந்த சாஃப்ட் பைட் இருந்தால் இன்னும் நல்லா நல்லது. ஓகே ஓகே ப்ரோ, இதோட ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஹீட்டு டூரிங் பண்ணும்போதும் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போதும் ஹீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹீட்டிங் இருந்துச்சு. ஓகே, அதுவும் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊருக்குள்ளே பூஜை போட அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போவோம், அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப ஹீட்டிங் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு அந்த மினரல் ஆயில் மாற்றி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றும் போது அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்ட்டு இல்லை. ஓகே, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபேன் மட்டும் கொஞ்சம் நாய்ஸியாக அப்பப்போ ஸ்டார்ட் ஆயிரும், அது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எதுவும் ரேடியேட்டர் மட்டும் சவுண்ட் அதிகமாக வருது, இப்போ கூட நான் பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ, வேறு ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் வண்டியில், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இது வரைக்கும் நீங்கள்? பிளாஸ்டிக் பாடி, அந்த ஃபைபர் பாடிங்கிறதுனால அது மட்டும் உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது மெட்டல் பேக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாலே வந்து அந்த ஃபினிஷில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் செய்யும். ஒரு ஒரு சாலிடான பைக் இது, ஒரு மெட்டல் ஃபினிஷ் இருந்தால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து எனக்கு பெரிய இது இல்லை. ஒரு மேஜர் கன்சர்ன் நான் வாங்கும்போது என்ன இருந்துச்சுன்னா வந்து ரஸ்டிங் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. நட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் ரஸ்ட் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த இஷ்யூஸும் இல்லை. நான் மாட்ஸில் வந்து ஒர்க் ஷாப்லேருந்து அவங்க போட்டு கொடுத்த நட் மட்டும்தான் ரஸ்ட் ஆயிருக்கும். டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக என்ன வந்திருக்கோ அதில் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, மாடிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க? மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் ஃபஸ்ட்டு அண்ட் விண்ட்ஷீல்டு ஸ்டார்ட் வித் அண்ட் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற நேட்டிவ் விண்ட்ஷீல்டை எடுத்துகிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருப்பேன்னா ரெண்டு கிளாம்ப் வந்து ஆட் பண்ணி பண்ணியிருப்பேன். ஸோ இது என்னன்னா வந்து உங்களுக்கு வாபிள் ஆகாது, நீங்கள் என்ன ஸ்பீட் போனீங்கனாலுமே அது உங்களுக்கு வாபிளோ எதுவும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ் ரேக் இருக்கும், லக்கேஜ் ரேக் அண்ட் பேக் ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேக் ரெஸ்ட் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெல் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஸ்டாக் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள தள்ளி வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கட் பண்ணி கொஞ்சம் கூட பின்னாடி தள்ளி இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பக்கா பில்லியன் டூரிங் செட்டப் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் போகிறதுனால. இது ஒரு விஷயம் என்னன்னா வந்து பேக் ரெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், நீங்கள் எல்லாரும் வந்து இது உட்கார முடியாது பின்னாடி. ஸோ இப்போ பிரதர் யாராவது உட்காராங்க கொஞ்சம் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா வந்து நானே இப்போ பேக்கில் உட்காந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அது ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் தள்ளனம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? இன்னும் தள்ளணும்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு செட்டப் பார்த்தீங்கன்னா இதான் மேக்ஸிமமாக இருக்கும், இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்காது. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த சீட்டிங் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கிடையாது, ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் கியரில் நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பின்னாடி போயிடுவாங்க. ஸோ எதர் சீட் கவர் மாட்டோம் அப்படி இல்லாட்டி இதுதான் வந்து ஒரு சொல்யூஷனாக பார்க்கணும். சூப்பர் ப்ரோ,
ப்ரோ, பைக்கு பொறுத்தளவுக்கு ஹில் ஸ்டேஷனில் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? அரல்ஸ் ஹில் ஸ்டேஷன் போகலனாலும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேலாம் கார்னரிங் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கார்னரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மீடியமான கொஞ்சம் இதை தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக கார்னரிங் பண்ணதில்லை, அது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் காஞ்சனகிரி ஹில்ஸ்ன்னு வெள்ளூரில் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து போனோம். அது மொத்தமே ஒரு 3 ஹேர்பின் பென் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அங்கே போகும்போது எனக்கு பெருசாக இஷ்யூஸ் எதுவுமே தெரியல. டேர்னிங் ரேடியஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் எ கன்சர்ன். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. மற்றபடி வந்து இட் இஸ் ஃபைன். ஓகே, சூப்பர் ப்ரோ. பட் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து நல்லா இருக்குல்ல, ஏன்னா ஃப்ரண்ட்டில் அப் சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க, டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலிட்டிலாம். கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து இட் இஸ் லைக் வெரி குட். நீங்கள் டர்ன் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஹைவே க்ரூஸ் பண்ணும்போதும் சரி, சின்ன சின்ன பாட் ஹோல்ஸ் வந்து வந்தாலும் சரி, அது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ. பாட் ஹோல்ஸ்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஐ திங்க் ஒன்லி ஒன்ஸ் வந்து அந்த தட்டுற கீழே இடிச்சு வந்து ஒரு சவுண்டு கேட்ட இஷ்யூ இருக்கு. பட் நீங்கள் ஒருவேளை இன்ஜின்க்கு வந்து பேஸ் பிளேட் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், அப்போ தான் இஷ்யூ இருக்கும். நான் இன்னும் பேஸ் பிளேட் மாட்டல. ஓகே. ஸோ அதனால எனக்கு எதுவும் இஷ்யூஸ் வந்ததில்லை இப்போ வரைக்கும். ஓகே. பில்லியனோட போகும்போதும் இஷ்யூஸ் இல்லை அப்படி? இல்லை, பில்லியனோட போகும்போதும் கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த இஷ்யூ இல்லை. ஓகே ப்ரோ. அப்புறம் வண்டி பார்க்கும்போது நீங்கள் ஆக்சிலரி லைட் எதுவும் போடலை. ஸோ அப்படிங்கும்போதே உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டே போதுமா? டாமினரோட ஹெட்லைட்டே ட்ரிப் பண்ணுறதுக்கெலாம் நாட் ரியலி. நீங்கள் இப்போ ஒருவேளை நீங்கள் லேட் நைட் போகிறீங்க, ஐ மீன் லைட் நல்லாயிருக்கு ஆப்வியஸ்லி, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் ஹைவேல நைட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு எல்லா ஹைவேஸுமே வந்து ஸ்ட்ரீட் லேம்ப் அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிலரி லைட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக ஆக்சிலைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் என்எச்சில் வந்து இந்த லைட் போதுமா? என்எச்சில் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்எச்சி ரெண்டாக பார்க்கலாம்ல, இப்போ டிவைடர் இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து இந்த லைட்ஸ் போதும். ஓகே ஓகே. பட் இல்லை உங்களுக்கு டிவைடர்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் ரோடாக இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வந்து ஆக்சிலைட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பெட்டர் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் அவங்க ஃப்ளாஷ் பண்ணும்போது அதை பீட் பண்ணி தெரியணும் உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு கொடுக்காது கண்டிப்பாக. ஐ திங்க் எந்த பைக்குமே அந்த இது வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆக்சிலைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் பைக்கில் வந்து 150 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறீங்க, வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ? வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஸ்பீட்ஸில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சிட்டிக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து டார்க் வந்து நீங்கள் ஐ மீன் ஆர்பிஎம் வந்து கம்மியாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து நிறையா இருந்துக்கிட்டே மாதிரி ஒரு வர்றன்னு அதே தான். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 6th கியர் டச் பண்ணிட்டீங்க, ஆர்பிஎம் வந்து ஒரு 3500 4000 மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, அந்த இதில் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு 7000 ப்ளஸ் ஆர்பிஎம் நீங்கள் புஷ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். எனக்கு வந்து மேஜராக ஏன் அப்படின்னா வந்து நான் ஆக்சிலரி இந்த மாதிரி பார்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால இதோட வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்கிறதுனால இது வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது பைக்கா இல்லை இந்த பார்ட்ஸா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் இல்லை. இது கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலாக நானும் டாமினர் 400 யூஸ் பண்ணியிருந்தேன் டூரிங் செட்டப்போட. ஓகே. அப்போ வந்து வைப்ரேஷன் வந்து இருந்தது. ஓகே. நான் என்ன நினச்சேன், பைக்கில் தான் அது வருதுன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்ட்ஸ் தான் ப்ராப்ளமே. அதனால தான் ஆல்ரைட். ஆக்சுவலி ப்ரோ, நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் ஒருத்தர் பர்டிகுலராக ஒரு 15 க்வெஸ்டின்ஸ் மேலே கமெண்ட் பண்ணியிருந்தார். அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் நேற்று. ஆமாம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிட்டோம்னா பேசுவோம். ஆனால் அதில் பர்டிகுலராக பார்க்கணும்னா என்ஜினில் வந்து டேப்பட் நாய்ஸ் வருதான் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இன்ஜினில் இஷ்யூஸ் இருக்குங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? இல்லை, எனக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. நான் ஒரு சஜஷன் என்ன கொடுப்பேன்னா வந்து நான் ஈவன்தோ வந்து இப்போ 8000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, பட் நான் வந்து 500 ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே. நான் 2500 சும்மா ஒரு வாட்டர் வாஷ் அண்ட் ஜென்ரல் செக்அப் மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். ஷோரூம்லேயே தான் திரும்பவும் கொண்டு போய் கொடுத்தேன். அண்ட் திரும்ப 5000 ஒரு வாட்டி இது பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக இப்போ 7500 இன்னொரு வாட்டி போயிருக்கணும், பட் போல. ஸோ அது வந்து நான் சஜஷனாக சொல்லுவேன். நீங்கள் ஒன்றும் இல்லாட்டியும் ஒரு வாட்டர் வாஷ் கொடுக்குறது ஷோரூமில் கொண்டு போய் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வெளியே கொடுக்குறது அவங்க இதில் பார்த்துக்கலாம். ஓகே. அதை அந்த மாதிரி ஒரு இன்டர்வலில் 2500 to 3000 நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கிட்டோன்னா வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இதில் பிரேக் பேட்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் இதுலேயே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 5000 ஃபஸ்ட் செகண்ட் சர்வீஸ் வரும்போது வந்து பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் சர்வீஸ் பண்ணி அவங்களே மாற்றிடுறாங்க. அது பார்க்குற வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஸோ அது அடுத்து வர மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி? ஓகே. இல்லை பரவாயில்ல, இப்போ சொல்லிடுங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ்க்கெலாம் எப்படி வருது? சரி, நான் முதல்ல வந்து பைக் சூஸ் பண்ணும்போது சொன்னேன் இல்லைங்களா, வேறு பைக் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பைக் சூஸ் பண்ணோம்னா நம்ம 4-5 ஐட்டம் வச்சுருவோம். ஸோ அதில் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸும் வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. என்னென்னா
நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தோம். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து அரௌண்ட் 1600 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 3 டேஸ்லேயே பண்ணிட்டேன், 500 கிலோமீட்டர்ஸ் தேர்ட் டேயில் சர்வீஸ் முடிச்சிட்டோம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 3 மந்த்ஸில் 5000 கிலோமீட்டர்ஸும் முடிச்சிருச்சு. ஸோ அது வந்து அரௌண்ட் 1800 சம்திங் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அது லேபர் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு இதாகும். இதாகும். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மேஜராக வரும். அண்ட் சேஞ்ச் ஸ்ப்ரே வந்து ஒரு 200 ரூபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நான் அடிஷ்னலாக பிரேக் பேட்ஸும் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மூணு விஷயம் தான் வந்து மெயினாக இருந்துச்சு. ஒரு இஷ்யூ வந்தது என்னென்னா வந்து கிளச் கேபிள் வந்து ஒரு நார்லிங் இஷ்யூ இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை மழையில் நனைஞ்சிட்டு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா வந்து அது லேசாக வந்து துருப்பிடிச்ச ஒரு கேபிள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் நான் அதை சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டேன், அவங்க இல்லை அது அதுலேயே வந்து ஜஸ்ட் அப்ளைமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்தால் எனக்கு அந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே. ஸோ சூப்பர் ப்ரோ. ஸோ பஜாஜை பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஓகே. நீங்கள் வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இது நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன், 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணுவீங்க. ப்ரொவைடர் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனா ஜென்ரல் சர்வீஸ்லேயே வந்து போயிடும். மேஜர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் 50,000க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் வரும். 50,000 கிலோமீட்டர்ஸ்லாம் எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க பைக்கை, மோஸ்ட்லி மாற்றிடுவாங்க. ஓகே. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி ப்ரோ இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டிஃபாக, கம்ஃபர்ட்டாக, ஹார்டா? சஸ்பென்ஷன் வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டிஃபும் இல்லை, அதே நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன பாடவில் வந்து நீங்கள் எப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க, பட் கொஞ்சம் அது பெருசாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும். மெயினாக ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு இயர் கூட அவ்வளோவா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, பட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த எஃபெக்ட் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் ஓரளவு பாடவில் இருந்துச்சுன்னா. பட் யா, ஸோ எக்ஸ்ட்ரீம் டெரைன்ஸில் நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் வரும். ஹைவேஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரொம்ப நான் ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷனில் வந்து நான் அடிக்கடி வந்து டர்ட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நாட் ரெக்கமெண்ட். ஓகே ப்ரோ. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா பாயிண்டடாக சொல்லுங்கள், என்னென்னா இந்த வண்டியில் இருக்குது மேஜராக வந்து இதனால் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் ஃபீல் பண்ணதில்லை, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாஸ் வந்து எனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கிங் நான் சொல்லுவேன், அந்த பேக் பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. செகண்ட் வந்து மைலேஜ். மைலேஜ் வந்து நீங்கள் எங்கே இது பண்ணாலுமே அவங்க வந்து யூஸ்வலாக 30 வந்து பிச் பண்ணிடுவாங்க. ஓகே. நான் அந்த ஒரு இதில் தான் போனேன், ஈவன் ரிவ்யூஸ் பார்க்கும்போது தான் எல்லோரும் 30 தான் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வேரி ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ 30 சொல்லும்போது ஓகே ஒரு 26-28 அந்த மாதிரி எதிர்பார்த்தேன், பட் ஆக்சுவலாக வந்து இட் கேன் கோ அப் டு 24. பட் ப்ரொவைடர் நீங்கள் ரைட் பண்ணுறது பொறுத்து தான், ஆனால் அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து யாரும் சொல்றதில்ல. ஓகே. அது ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஒரு 80-100 பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக்கில் நம்ம எக்ஸாக்ட். அதை விட கொஞ்சம் அதிகமாக போனால் கூட டிராஸ்டிக்காக ரொம்ப சேஞ்ச் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த பைக் எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு போகிறதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். இது நான் வந்து 80-90 ஓட்டுறது வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்களை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த இதில் நீங்கள் 100 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு 28-25 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. பட் அதை வந்து டிரான்ஸ்பரண்டாக யாரும் சொல்ல. ஸோ எனக்கு அது ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஈவன் ஷோரூம்லையும் கேட்டேன் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னப்போ, அவங்க சிம்பிளாக வந்து இது நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். அதான் மேக்ஸிமமாக சொல்கிறவங்க எப்படின்னா இதில் வண்டியில் மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ மைலேஜ் எடுத்தாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடு போனால் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது யாரும் சொல்லலாம். அதேதான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து பெட்ரோல் பங்க்கில் தான் என்ன கேல்குலேட்டர்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும் ஃப்ரண்ட் சீட்டில் அப்படின்னா வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சீட் வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து. ஸோ இன்கேஸ் ஒருவேளை எனக்கு வந்து ஏர் குஷன் ஏதாவது போடணும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து கஷ்டம். நம்ம ஆன் த வேல வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. எக்ஸாக்ட்லி. அண்ட் மெயினாக வந்து இப்போ டூரிங்க்குன்னு வாங்கும்போது வந்து அது ஒரு நார்மல் நீடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு அங்கே வந்து ஒரு இது ஆட் பண்ணணும் அப்படின்னு லக்கிலி இப்போ வரைக்கும் சீட் கம்ஃபர்டே நல்லா இருக்கு. ஒரு வேலை யாராவது வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே. மற்ற வேற ஏதாவது? மற்றபடி எனக்கு பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. லைக் இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா நீங்கள் ஓகே நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து மோர் தென் சாட்டிஸ்ஃபைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. பட் அதே இதில் வந்து ஓகே நம்ம இந்த டாமினார் கொடுத்து நீங்கள் திரும்ப இன்னொரு டாமினார் வாங்குவீங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் கொடுக்குது அதுவும் இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, அடுத்து வந்து அட்வான்டேஜஸ்னா? ஓகே. ஸோ அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பாக நிறையா இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் கம்ஃபர்ட். ஸோ அது வந்து எனக்கு சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து
ஐவ் டன் ஒரு 400 to 500 தான் இதுக்கு முன்னாடி பண்ண முடிஞ்சு பர் டே. 700 வந்து ஒரு டவுட்லேயே தான் பண்ணோம், இது வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை டு கன்னியாகுமரி ஒரே நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்து அது ஐ திங்க் ஒரு 3 times மேலே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் உள்ளதுலேயே இது வந்து இந்த பெங்களூர் வந்து ஒரே நாள் அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாதிரி பண்ணோம். ஸோ அது க்ளோஸ் டு 800 to 850 kilometers வந்துச்சு. ஓகே, பட் ஈவன் தானே எனக்கு ப்ராப்ளம்லாம் வந்து வி குட் ரைட் இட். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் பொசிஷன் அந்த ஓவரால் இதில் வந்து டூரர் அப்படிங்கிற இதுக்கு இட் ஜஸ்டிஃபைஸ் பக்காவாக, அதில் எந்த இதுவுமே இல்லை. கரெக்ட். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு ஸ்டெபிலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 100 to 120 போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூ கேன் ட்ரைவ். நான் வந்து நார்மல் வைஸில் நீங்கள் ஒரு 80 போகும்போது என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும், சேம் கான்ஃபிடன்ஸ் வந்து யூல் கெட் அரவுண்ட் அந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீட்லையும் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் தேர்ட்லி அஃப்கோர்ஸ் மெயின்டெனன்ஸ் வைஸ் இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக வரல, பட் மேபி இன்னொரு 10,000 kilometers தாண்டும் போது அது இந்த ஒப்பீனியன் வேரி ஆகலாம். ஓகே. இப்போ வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வைஸும் எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் டாமினார் எடுத்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி இதோட ரைவல்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ டாமினாருக்கு அப்புறம் வேறு ஏதாவது போகலாம் அப்படின்னா உங்களுக்கு எது தோணுது? ஸோ இப்போது ஒரு வேளை பார்க்குறவங்க வந்து இதுக்கு அல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹிமாலயன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹிமாலயன் ஏன் அப்படின்னா வந்து அதை ட்ரைவ் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் இதை விட வந்து ஹிமாலயன் வைப்ரேஷன் கம்மியாக இருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சீரியஸாக. ஆமாம், BS6 வந்து நான் இப்போ கூட ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து மேலே வரும் பார்த்துக்கோங்க, வைப்ரேஷன் இல்லை ஆக்சுவலாக. எக்ஸாக்ட். ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்ட் வைப்ரேஷன் அப்படின்னு தான் வந்து ரொம்ப லிங்க் பண்ணியிருந்தாங்க, பட் தே ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் அதில் வந்து. அப்படி இல்லை எனக்கு மைலேஜ் அதிகம் ப்ரோ. ஓகே, ஆப்வியஸா சொல்ல. பட் எனிவே நம்ம அதில் 120, 130 க்ரூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக, பட் இது 100 ஓட்டுறதுக்கு மைலேஜ் அதிகம். அண்ட் அது இல்லை அப்படின்னா வந்து ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் Adventure 390. ஸோ அது வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளீட் பேக்கேஜ். அஃப்கோர்ஸ் அது கம்ஸ் வித் அ காஸ்ட், பட் உங்களுக்கு அந்த பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பிளைண்ட்லி கோ ஃபார் இட். என்னன்னா ஒரே அட்வான்டேஜ் என்ன, இதே ஹைவே பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது பட் டீசெண்டாக இதை விட பெட்டராகவும் இருக்கும். ஓகே, அந்த இதனால ஐ சஜஸ்ட் தட். பட் ஓவரால் அப்கிரேட் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கனிவா இந்த மாதிரி ஒரு பைக் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இன்னும் ப்ராபப்ளி ஒரு 650 செக்மெண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது போகணும்னு ஒரு இது இருக்கும். அதை உங்களுக்கு என்ன தெரிஞ்சு இன்னும் யோசிக்கல, பட் போகிற மாதிரினா போகிற மாதிரினா எனக்கு விஸ்டாம் 650 வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா BMW 850 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ட்ரை பண்ணுவோம். அட்வென்ச்சர் டூரர் பேசிக்கலி. வாழ்த்துக்கள் ப்ரோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க, நீங்கள் அடுத்து வாங்கிடுங்க. ஓகே ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பைக் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு திங்க் ஒரு 2 years பிளான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஆப்வியஸாக வாங்கலான்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ இது வந்து நீங்கள் சம்பாதிச்சா நீங்கள் வாங்க அந்த ஒரு கேட்டகரி இருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு சஜஷன் என்னன்னா எல்லா பைக்கும் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணாமல் வாங்கியிருந்தேன் அப்படின்னா டெஃபினெட்லி அவ்வளோ கான் ஃபார் ஹிமாலயன் அப்படி இல்லாட்டி வந்து ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது ஒரு பிராண்ட் அவ்வளோ கான் ஃபார் இட். பட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து டாமினார் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ எதை வாங்கினாலும் வந்து ட்ரை பண்ணி வாங்குங்க. அண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ரிக்ரெட் இல்லாமல் இருக்கணும். இப்போது நான் வந்து எனக்கு மைலேஜ் இதாகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வண்டி என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா வந்து மைலேஜ் பற்றி யோசிச்சிட்டா வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோன்ட் ரிக்ரெட் மச். உங்களுக்கு எந்த வண்டி போனாலுமே இட் கிவ்ஸ் லைக் டீசென்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். 3-4 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் வந்து எடுத்ததுக்கப்புறம் ரிக்ரெட் வேணாம், எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு ப்ராப்பராக எடுங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ கைஸ் என்ன சொல்கிறாருன்னா ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு வாங்காதீங்க, தயவு செஞ்சு ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. எக்ஸாக்ட்லி, டிஸ்க்ளைமர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அப்படிலாம் லக்ஷ்மண் ப்ரோ நான் ஆன்சர் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய். ஸோ கைஸ்.